ஹிந்தி வந்து கத்துக்கணும், அப்பதான் பெண்கள் எல்லாம் சேஃபா இருப்பாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு, ஐயோ புதுசு புதுசா கிளப்பிடுறாங்க அப்படின்றது உங்களோட பெர்செப்ஷன். ஒரு கருத்து முன் வைக்கிறீங்க, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பட் தமிழ் மொழி அப்படின்னு வரும்போது, நான் எனக்கு தமிழ் வரல அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன நீங்க வந்த? ஐ ஸ்போக் ஆன் பிஹாஃப் ஆஃப் விமன். எனக்கு நல்லா வரும் வேண்டாம், சேஃப்டி வந்து இருக்கணுங்க. நம்ம தமிழ்நாடுல வந்து சேஃப்டி இருக்கு. நீ ஏன் சொல்லிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்குலாம் விவரமா சொல்லிட்டேனா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்ற அத? ஆனா மேல வந்து போகும்போது சேஃப்டி இருக்கு. யூ ஆர் கிராசிங் தி லிமிட். ஆ இல்லையா, நமக்கு வந்து தெரியாது. கூட்டத்துல 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 இருக்க மாட்ட குந்தானி. இந்த பாரு, வாய் மூடி சும்மா இருக்கியா? இந்த இப்படி எடுத்து குடிக்கிறான். இப்போ லாங்குவேஜ் இருந்துச்சுனா நீங்க தைரியமா வந்து ஹிந்தில எல்லாம் நீங்க வந்து எஸ்கேப் ஆக முடியும். அந்த பொண்ணே என்ன இன்சல்ட் பண்ணா? இதல உங்களுக்கு ரோஷம் மேல வந்துச்சா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் முறை திருச்சிக்கிட்டு இருக்கணும். தேர்ட், தமிழ் வந்து எல்லாமே வந்து தமிழ் தெரியணும், ஆனா வந்து அவ்வளவு வந்து ஃபோர்ஸ் ஃபோக்கஸ் வந்து பண்ணக்கூடாது. உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? சப்போஸ் நீங்க வந்து ஒரு 9:00 நீங்க ரோட்ல வாக் பண்றீங்க, ஹைதராபாதா இல்ல டெல்லியா, இல்ல வந்து டெல்லியே வைக்கலாம். ஆஹா, நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க, அங்க வந்து ரெண்டு ஒரு 4 பசங்க வந்தாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. உங்க இது சைடுல வந்து பசங்க அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்க. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லலாமா? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு குழப்பு தேவையா? உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட. சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இதுவரைக்கும் நடந்தது சதி, இப்ப நடந்தது விதி. Come on, come on, come on, come on.